எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து குதிரவாளி அரிசியில பாயசம் தான் பண்ண போறோம். சோ அத பண்றதுக்கு முன்னாடி இந்த அரிசி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் அத பத்தி சில ஃபேக்ட்ஸ் நாங்களோட ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து ரொம்ப அப்படி பொடி பொடியா தான் இருக்கும் இந்த குதிரவாளி அரிசி. ஈவன் ஆல் தி மில்லட்ஸ் இந்த மாதிரி திணை அரிசி, சாமை அரிசி, வரகரிசி எல்லாமே வந்து இந்த மாதிரி பொடி பொடியா தான் இருக்கும். ஓகே, இதோட நியூட்ரியன்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தாக்க, ரிச் இன் கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஃபைபர் அண்ட் அயன். ஸோ இதுல ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிறதுனால டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே ஃபைபர் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டாக்க டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இட் இம்ப்ரூவ்ஸ் பாடி மெட்டபாலிசம், ஒர்க்ஸ் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இதனால இந்த குதிரவாளி அரிசி இந்த மாதிரி மில்லட்ஸை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 100 கிராம்ஸ் இந்த குதிரவாளி அரிசியில வந்து 11.2 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு, 10.1 கிராம்ஸ் ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ் 4.4 கிராம்ஸ், அயன் 15.2 கிராம்ஸ், கால்சியம் 11 கிராம்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ நியூட்ரிஷியஸான இந்த குதிரவாளி அரிசியில இன்னைக்கு நம்ம வெல்லம் போட்டு ஒரு பாயசம் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1 கப்பு இந்த குதிரவாளி அரிசி எடுத்துட்டு இருக்கேன், 1/4 கப்பு பாசிப்பருப்பு, மூங்கால். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு வெறும் பானலியில இந்த அரிசிய அண்ட் பருப்பை தனித்தனியா வறுக்கிறேன், வாசனை வர வரைக்கும் வறுக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது பாயசத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் வேகும். ஸோ அதனால நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கலாம். இப்போ அரிசியை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தாச்சு. ஸோ நான் இதில் மாற்றிக்கிறேன் ஒரு பவுலில். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பைத்தம் பருப்பையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதையும் நான் இதில் மாத்திக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் அரிசியும் பருப்பையும் நல்லா அலமேன் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ண போறோம். 1:4 தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்கேன். பாத்திரத்துல வச்சு நான் இன்னைக்கு வைக்க போறேன். உங்களுக்கு வேணும்னாக்க டைரக்டா கூட குக்கர்ல வச்சுக்கலாம். பட் டைரக்டா குக்கர்ல வைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் வெளியில எல்லாம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு பாத்திரத்துல வச்சு வைக்கிறேன். ஸோ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணியாச்சு. எப்பவுமே பாயசம் பண்றதுனால அந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் கொஞ்சம் தண்ணி வந்து 4 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். 1:4 ரேஷியோ. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு குக்கரை மூடிடலாம். 4 விசில் வந்தோடனே என்ன பண்றதுன்னு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 4 விசில் வந்தோடனே குக்கரை வந்து திறந்தாச்சு. பாருங்க நல்லா வெந்தாச்சு. ஸோ அரிசியும் பருப்பும் நல்லா வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து முந்திரி பருப்பும் கிஷ்மிஷையும் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுலேயே நான் வந்து வெல்லத்தை இது பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் நெய் சூடானோடனே நான் வந்து முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா போட வேண்டாம், ஏன்னா இது வந்து செவக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இது லைட்டாக செவக்கிற நேரத்தில் நம்ம கிஷ்மிஷை போட்டுக்கலாம்.
ना इधर किशमिश सेट करें कुछ सिम फ्लेम ले बैठते हैं इधर किशमिश नल्ला कोरिंच बर्टो कल मणाकू ईसिया அடுப்புல ஆன் ஆகும் போதே ரொம்ப சூட் இல்ல இந்த தேங்காய் பால் போட்டா திரிஞ்சி போய்டும் சோ அதனால நான் ஒரு 5 मिनिट्स கழிச்சு ஆட் பண்றேன் சோ இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுத்து சோ நான் இந்த கெட்டியான தேங்காய் பாலை இதுல ஆட் பண்றேன் सुपर टेस्टी आना कुदरवाली अरसी ले पायसम रेडी नींगलू इधर ट्राई पनी पाते एप्टी रखने कमेंट ला सोलंगा थैंक यू